நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்க இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு வீடியோவில் சில நாடுகள் பின்பற்ற 6 வினோதமான சட்டங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். செவரன்ஸ், இது கொலராடோவில் உள்ள ஒரு சிட்டி. இந்த ஊரில் 4000 மேற்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க. முழுக்க முழுக்க ஐஸ் பேக்டராக கொண்டிருக்கிற இந்த சிட்டியில் ஸ்னோபால்ஸை வச்சு விளையாடுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. 1920 நடைமுறையில் இருந்த இந்த சட்டத்தை 2018 ஒரு 9 பையன் கேஸ் போட்டு நீக்கியிருக்கான். ஜெர்மனியில் ஹைவேஸ் எல்லாமே ரொம்பவே கிளியராக இருக்கும். சப்போஸ் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா நிப்பாட்டுறதுக்கான சர்வீஸ் ரோடு எல்லாமே பக்காவாக இருக்கும். ஆனால் ஒருவேளை உங்கள் கார் பெட்ரோல் இல்லாமல் தான் நின்றுதுன்னு தெரிய வந்தால் ஃபைன் பயங்கரமாக இருக்கும். ஆஸ்திரேலியா, சர்ச்சில் கல்யாணம் பண்ணி வைக்கும்போது உங்கள் யாருக்காவது ஏதாவது ஆட்சேபணம் இருக்கான்னு கேட்பாங்க. நம்ம ஊர் படங்களில் ஆரம்பித்து ஹாலிவுட் மூவிஸ் வரைக்கும் எல்லாத்துலேயும் யாராவது எந்திரிச்சு ஆட்சேபணம் சொல்கிறத பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி பண்ணால் $100 ஃபைன் போடுறது மட்டும் இல்லாமல் 2 ஜெயிலில் போட்டுருவாங்களாம். ஜப்பானில் இருக்கிறதுலே வேடிக்கையான சட்டம்னா அது ஒருத்தர் குண்டாக இருந்தால் அது இல்லீகல்னு சொல்கிறது தான். ஜப்பான் மக்களை டயபெட்டிஸ், ஹார்ட் இஷ்யூஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தின்படி பெண்களோட இடுப்பு 33 இன்ச்சும் ஆண்களோட இடுப்பு 36 இன்ச்சும் தான் இருக்கணும். அதுக்கு மேலே போனால் டயட், ஒர்க் அவுட்னு கொடுத்து குறைக்க வைப்பாங்களாம். இந்த சட்டத்தினால் வந்த நன்மை என்னென்னா, உலக மக்களோட ஆயுட்காலம் 60-60 கீழேன்னு குறைஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் ஜப்பான் மக்களோட ஆயுட்காலம் இன்னுமுமே 84 தான் இருக்கான். லாங்கியபன், இது நார்வேல அமைஞ்சிருக்கிற ஒரு சிட்டி. இந்த சிட்டியுமே முழுக்க முழுக்க ஐஸ் பேக் ட்ராப்னால அமைஞ்சது தான். இந்த சிட்டியோட மொத்த மக்கள் தொகையே 1000 தாண்டாதான். இந்த ஊரோட விசித்திரமான சட்டம் என்னென்னா, இந்த ஊரில் இறந்து போகிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க யாராவது சிக்காயிட்டாலோ இல்லை நல்லா இருந்தவங்க திடீர்னு இறந்துட்டாலோ உடனே அவங்களோட பாடி நார்வேயோட கேபிட்டலுக்கு அனுப்பிடுவாங்களாம். 1950 இந்த சட்டம் நடைமுறையில் இருக்குது. இதுக்கான காரணம் என்னென்னா, இந்த ஊரில் புதைக்கப்பட்ட உடல்கள் அதீத குளிர்னால் பனியில் உறைஞ்சி 100 வருஷமாக டீகம்போஸ்ட் ஆகாமல் இருக்கிறது தான் சொல்கிறாங்க. கடைசியாக சிங்கப்பூர், ரொம்பவே கிளீனஸ்ட் கண்ட்ரியான சிங்கப்பூரில் பபிள் கம்முக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கடந்த காலங்களில் சிங்கப்பூர் இந்த பபிள் கம்னால் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இதை மீறினா 400-1 லட்சம் சிங்கப்பூர் டாலர் வரைக்கும் ஃபைன் போடுறது மட்டும் இல்லாமல் 2 ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்களாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வேறு நாடுகளில் பின்பற்றப்பட்ட வினோதமான சட்டங்கள் பற்றி தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்காக இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.